சூர்யாமாரி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்ரீஜா வந்து உண்மையெல்லாம் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்துடு. ஏன்னா ஸ்ரீஜா ப்ரெக்னென்ட் இல்லைங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஏன் சொல்லலைன்னு சொன்னால் ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆகிடுவாங்களே, நம்பிக்கை ஊட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் ரொம்ப தப்பாகிடும், இந்த விஷயத்தை மாதிரி கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துரு இல்லாட்டி கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சார் அவளுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம், அவளும் பாவம் தானே, என்ன பண்ணுறது, அவள் எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா இது மாதிரி தான் பண்ணுவா, ஆனால் குழந்தை இருக்குன்னு சொல்கிறலாம் தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூர்யா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அர்த்தம் நம்ம மாதிரி ஒரு பக்கம் சரி நான் போய் ஸ்ரீஜாட்ட பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அக்கா வேறு வந்து பேசுவாங்களே, இப்போ தாராவோட கூட்டத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த குழந்தையால் வந்தவேனா, தேவையில்லாமல் வந்து டூப்ளிகேட் ஸ்ரீஜாட்ட பேசாமல் இருந்தா இந்த நாடகமே போட்டிருக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தேவையா, பொய் சொல்லியிருந்தாலும் பொருந்துற மாதிரி பொய் சொல்லணும். ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது, வீட்டோட டாக்குமெண்ட் சேட்டு கடையில் இருக்குது, ஏகப்பட்ட நகையிலேருந்து எல்லாம் தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருக்கோம், இதெல்லாம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை இந்த வீட்டோருக்கு மறுமலாகவே ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, தப்பு பண்ணிட்டே ஸ்ரீஜாங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறி வந்து கதவை தட்டும்போது பயப்படுறாங்க, யாராக இருக்கும், ஒருவேளை அத்தையாக இருக்குமோனு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கதவை திறந்தா நம்ம மாறி தான் வந்திருக்காங்க. வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னது அக்காவா, புதுசாக இருக்கே, இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன காக்கா பிடிச்சி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு தானே சொல்கிற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என்ன விஷயம், என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா, ஐயோ டைரெக்டாக வந்து அந்த விஷயத்துக்கு தானே வராங்க, இப்போ என்ன பண்ணுறது தெரிலங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து பட்டமாக இருக்காங்க. இந்த விஷயத்தை இன்னும் எத்தனை நாள் தான் மறைக்க போகிறேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக போட்ட நாடகத்தை அக்கா தப்பு பண்ணிட்டேன், அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்திக்கணும்னா எனக்கு தான் வந்து அந்த டூப்ளிகேட் ஸ்ரீஜா மூலயமா குழந்தை வரப்போகுது இல்லை, அந்த குழந்தைய எடுத்து ஏன் குழந்தைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓ அப்போனா அந்த குழந்தை ஓன் குழந்தை ஆகிடுமா, எண்டி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. நம்ம மாறி அக்கா அப்படிலாம் திட்டாதக்கா, என் வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்குது, ஏற்கனவே வந்து இந்த வீட்டில் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நானும் வந்து செஞ்சுருக்கேன், அதாவது நான் ப்ரெக்னென்ட் இல்லாத நாடகத்தை வந்து போட்டேன்ல மாறியா முன்னாடி, அதுக்கே வந்து தாரா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க, நான் உங்கள் கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி, இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், இந்த குழந்தைக்காக தான் அத்தை என்ன பக்கத்திலே வந்து வச்சுருக்காங்க, இல்லாட்டி அவ்வளோதான்க்கா எனக்கு ரொம்ப பட்டமாக இருக்குது, வேணாங்க்கா என் வாழ்க்கையை வந்து போயிடும், அப்போனா எப்போ தான் இந்த உண்மையை வந்து சொல்ல போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதெல்லாம் முடியாது, உனக்கான டெட்லைனை நானே சொல்கிறேன், வர வளகாப்பு வைப்போம் இல்லை இன்னும் ஒரு சில வாரத்தில், அதுக்குள்ளே நீ கண்டிப்பாக இந்த உண்மையெல்லாம் சொல்லி தான் ஆகணும், சொல்லலைன்னு வச்சுக்கேன் நான் வந்து சொல்லிவிடுவேன், நீ சொல்கிறியா நான் சொல்லணுமா, நீ ஏன் முடிவு பண்ணிக்க, யார் சொன்னாலும் நான் இந்த வீட்டில் அதுக்கப்புறம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா பார்த்துக்கா ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன செய்யணும், நீ பண்ண வேலையினால் நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரும் அவள் பேரும் வரப்போகுது, கொஞ்சமாவது தெரிந்து இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தாராத்த உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க என் மேலே, ஏன்னா மாரியோட அசிஸ்டண்ட்டாக நான் ஆனதுனால, ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லவும் முடியாது, அப்படி சொன்னால் என் வயிற்றில் குழந்தை இல்லைங்கிற விஷயத்தை வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிடும், என்னடா அது எந்த பக்கத்துலேயும் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, இந்த திட்டத்தை வந்து எப்படி தவிடுபடி ஆக்குறதுங்கிறதான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா எப்படி இருந்தாலும் ஸ்ரீஜாவோட உண்மையெல்லாம் வெளியில் வரதான் போகுது, அது மாதிரி தான் அப்கமிங் ட்ராக் வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் மரியா வந்து யார், அவங்க பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு விக்ரம்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. நம்ம சூர்யா இப்படியெல்லாம் நடந்திருக்கா, நானும் இந்த கேஸ் வேலை வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவகிட்ட இருந்து எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா சொல்கிறேன், நம்ம ஆரம்பத்தில் வந்து போகும்போதே சந்தேகப்பட்டோம் அந்த புக்கில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானே, அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்துகிட்ருக்கு.